ரேஷன் கடை போய் அரிசி வாங்கிட்டு வந்த அம்மாவே மூணு பேர் சேர்ந்து கெடுத்து வாங்கி கெடுத்து கரண்ட போட்டு மூக்குல வாயில போட்டு சுவிட்சை போட்டு விட்டாங்க. அஞ்சு மணிக்கு வாரு கல்யாணி கழிப்பு திறந்துருக்குது, கோழியெல்லாம் மேயுது, ரெண்டு ரூமும் திறந்து கிடக்குது, என் பிள்ளைய கடன் பார்த்து என் பெட்ரூம் டிவி பார்த்து தூங்கிட்டு இந்த பிள்ளைய ஏமாத்திட்டாங்க, பிபி மரமும் ஏமாத்திட்டாங்க, என் பிள்ளைக்கு நான் கிடைக்கல. 10 வருஷம் குழந்தை, 7 வருஷம் குழந்தை இல்லாம இருந்து 10 லட்சம் செலவழி என் பிள்ளை பெத்து கோயில் வயலா தவமா இருந்து என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும். ஐயா சாமி, என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், நீதி கிடைக்கணும். எங்களுக்கு தெற்கு வடக்கு தெரியாது சாமி, எங்க வீட்டுக்காரு மூடி வேண்டாத்த, நான் கூலி வேலைக்கு போனேன். ஐயா திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ஒன்றியம் குறும்பப்பட்டி ஊராட்சி மோர்பட்டியில் கடந்த 16/4/2019 12 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு மின்சாரத்தினால் கொலை செய்யப்பட்டால் அந்த சிறுமியினுடைய வழக்கு கடந்த 1 வருட காலமாக அனைத்திந்திய ஜனநாயக மாத சங்கம் தொடர்ந்து எடுத்து நடத்தி வந்தது. 29/9/2020 அன்று சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்த குற்றவாளி கிருபானந்தம் எவ்வித தவறும் செய்யவில்லை என்று விடுதலை செய்யப்பட்டார். உடனடியாக ஜனநாயக மாத சங்கம் நீதி வழங்கியது சரியில்லை என்றும் மேல்முறையீடு செய்வது என்றும் முடிவு செய்யப்பட்ட அடிப்படையில் நீதிமன்ற வளாகத்தில் போராட்டத்தை நடத்தியது. அதன் தொடர்ச்சியாக இன்று மாநில அளவில் முடித்திருத்துவோர் சங்கம் சார்பாக 3.5 லட்சம் கடைகள் அடைக்கப்பட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஜனநாயக மாதர் சங்கம் இந்த பிரச்சனையில் தொடர்ந்து மேல்முறையீடு செய்யும், பெற்றோர்கள் உதவியுடன் இந்த குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்கும் வரை விடாது விடாது என்று மாதர் சங்கம் சார்பாக சொல்லிக் கொள்கிறோம்.